ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1450வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 3வது மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையை காணும்படி கிருபை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காலை மன்னா நிகழ்ச்சி உங்களுக்கு அநேகர் ஆசீர்வாதமாக இருப்பதை எண்ணி கர்த்தரை துதிக்கிறேன். தினமும் பாருங்கள், இதில் வருகின்ற வார்த்தையை கேளுங்கள். தேவனுடைய வார்த்தை நம்மை தைரியப்படுத்தும், திடப்படுத்தும், தூக்கி நிறுத்தும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை நம்முடைய கணுக்களையும் அணுக்களையும் அது வகையறுக்கக்கூடியதாக இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும்போது தேவனுடைய சித்தம் திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், கடன் பிரச்சனையில் சிக்கி இருக்கிறவர்கள், தனிப்பட்ட கடன் உள்ளவர்களுக்கு அந்த கடனை அடைப்பதற்கு தேவன் அவர்களுக்கு நிர்வாகத்திறனை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். கடனே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை அவர்கள் வாழ்க்கையிலே செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் யாக்கோபின் நிருபம் 1:17 பின்பகுதி. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, தேவனிடத்தில் மாறுதலும் வேற்றுமையான நிழலும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ஆகவேதான் சொன்னார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே மாறிடும். அந்த மாறுதல் என்ற வார்த்தை புவியலோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை, இயற்கையோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை. ஆண்டவராகிய தேவன் மாத்திரம்தான் மாறாதவராய் இருக்கிறார். நாம் பார்க்கிற இந்த உலகம் மாறிக்கொண்டே வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சண்டே ஷார்ட் மெசேஜில் சொன்னேன், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மாறுதல் வந்துக்கிட்டே இருக்கிறது சொல்லி. ஆனால் கர்த்தர் மட்டும் மாறாமல் இருக்கிறார். இந்த உலகம் தோன்றின முதற்கொண்டு அவர் எப்படி இருந்தாரோ அப்படியாகவே அவர் இருக்கிறார். ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேகர் மாறிக்கொண்டே வருகிறார்களா? நான் எப்படி இருந்தேன் ஆனா இப்படி மாறிட்டேன்னு சொல்லி நீங்க கூட யோசித்து பார்க்கீங்களா? உங்க வாழ்க்கையில கர்த்தர் மட்டும்தான் மாறாதவர். இந்த வசனத்தினுடைய மேலே உள்ள யாக்கோபு 1:16 பார்த்தீங்கன்னா, மோசம் போகாதிருங்கள். இந்த உலகமானது அநேக மக்களை மோசமாக்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த உலகத்தோடு மோசம் பெய்யக்கூடாது. அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் எந்த வரத்தையும் எந்த கிருபைகளையும் அவரே தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தாலே ஜனப்பித்தார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா சிருஷ்டிகளை விட மனிதனை அவர் தன்னுடைய சாயலாய் படைத்தார், தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். எதற்கு தெரியுமா? இந்த உலகத்தில் நல்ல வைப்பதற்காக அவர் சிருஷ்டித்தார். அது மாத்திரமல்ல, சத்திய வசனத்தாலே எல்லாவற்றிலும் முதற்பலனாவதற்கு சத்திய வசனத்தாலே நம்ம சிருஷ்டித்தாராம். அந்த சத்திய வசனம் என்பது என்ன தெரியுமா? ஒரு சுவிசேஷத்தை குறிக்கிறது. எங்கேயோ வாழ்ந்து வளர்ந்த நம்மை இயேசுவை பற்றி அறிந்து, அந்த சத்தியத்தை அறிந்து அவருக்குள் நிலை நிற்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் அவரிடம் மாறுதலும் வேற்றுமையான நிழலும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கிறாங்களா? அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆண்டவரை உறுதியை பிடிச்சிக்கோங்க. அவருடைய சித்தம் தெரியுமா? நீங்கள் முதற் பலன் ஆக வேண்டும் சிருஷ்டிகளில் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே கர்த்தர் உங்களை முதன்மையாக வைப்பார். ஆகவே தான் வசனம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லி. நாம் அவரை தேட தேட அவர் நம்மை சிறந்தவர்களாய் மாற்றிக்கொண்டே வருவார். உங்கள் பிள்ளைகளை சிறந்தவர்களாய் மாற்றுவார். உங்கள் பிஸ்னஸை சிறந்த பிஸ்னஸை மாற்றுவார். ஒருவேளை மகா வறட்சியின் பாதையில் சென்று கொண்டிருக்கலாம், ஆனால் வறட்சியையும் கர்த்தர் நீரூற்றாய் மாற்றுவார்.
ஒருவேளை உங்கள் ஊழிய பாதையில் நான் முதன்மையாக இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி அநேக நேரங்களில் சோர்ந்து போயிருக்கிற சூழ்நிலை வழியாக கூட நீ சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் அவரை நேசிக்கும் போது, இன்னும் அதிகமாய் அன்பு கூறும்போது அவர் முதற்பலனாய் மாறுவதற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை அதற்கு நேராய் நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை, இந்த வேலைக்காய் ஜெபிக்கிறேன். உம்மிடம் மாறுதலும் வேற்றுமையான நிழலும் இல்லை என்று சொல்லி எங்களோடு பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இதை கவனித்து எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் ஸ்தோத்திரம், பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாள் இவங்க செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. இவங்களோடு கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அநேக உயர்வுகளை சந்திக்க கிருபை பாராட்டுவீராக. கடன் பிரச்சனை உள்ளவர்களுக்கு கடனிலிருந்து எப்படியாவது ஒரு விடுதலை கொடுப்பீராக. அடைப்பதற்கு ஒரு நிர்வாகத்திறனை கொடுப்பீரான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இயேசுவின் மூல ஜெபங்கள் நலப்பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னால் செய்தி மூலமாக சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன். அல்லேலூயா. கிறைஸ்தலாட்.